हाय फ्रेंड्स इन्नैक्कु पोरोम पाथींगन्ना मुट्टै बिरियाणी सो अदुक्कु एन्नेन्ना तेवैना इंग्रेडिएंट्स पार्कलाम वांगा ना मूणु मुट्टै एडुत्तिरुक्केन पट्टै क्राम्बु सोम्बु कोंजम एडुत्तिरुक्केन 1 टीस्पून मिळगाय तूळ कोंजम पुदीना तलै कोंजम कोत्तमल्लि तलै कोंजम इंजी पूंडु पेस्ट नींगा 2 टीस्पून अळवुक्कु तेवैना अळवु पोट्टुकोंगा 4 தக்காளி 2 பூண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் 6 பச்சை மிளகாய் பிரியாணி மசாலா நெய் கொஞ்சம் 1 டீஸ்பூன் 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கேன் இந்த கிளாஸ் தான் பாத்துக்கோங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இவ்வளவுதான் இப்போ எப்படி செய்யறோம்னு பாத்துக்கலாம் வாங்க அடுப்புல வச்சு குக்கர் வெச்சாச்சு சூடானதுக்கு அப்புறமா ஆயில் ஊத்திக்கணும் நெய் வந்து கடைசியா कुकर ओपन पड़े नये ऊती फाइव मिनट्स मूड़ वा अंत ना ना मूणु कर ऊतर एन ना काजान पांग का अदकान वेट पड़ेंगे पच मिगम सारी ना ब्रिंजी इले को मरद रे ब्रिंजी इलेको नम्बर पट क्रांति सोटर ना वनकन अभी वनगिट निमें ना वनगटो ओके ना वनगन वंगम वंगय वन रे निषं ना वन इन वंगय ना वनगिच वनगन नम अरे इंजी पूंडु पेस्ट वो रे रे स्पून पटर अदा वनगण इंजी पूंडु पेस्ट ना वनगिच और रे निम्स मूड़ वे सीकर वनग पचवासम पाला पचवासम वांगनम ना कट पड़ी वैसे तकाली ना वनक கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமாவே வணங்கும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சீங்கன்னா நல்லா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்லா வந்துரும் சும்மா கொஞ்சமா போட்டுக்கோங்க வணங்கற அளவுக்கு போட்டா போதும் மூடி வச்சிருங்க பாருங்க உப்பு போட்டு மூடி வச்சதும் எந்த அளவுக்கு வணங்கிருச்சுன்னு இப்ப அடுத்து நம்ம கொத்தமல்லி தழை போடுறோம் கொத்தமல்லி தழைக்கு அப்புறமா ரெண்டு புதினா தழை ஒரு ரெண்டு புதினா மட்டும் எடுத்து வெச்சுக்கோங்க ஃபைனலா நெய் ஊத்தும் போது ரெண்டு மேலா அப்படி போடுறதுக்கு போட்டு நல்லா வணக்குங்க அடி புடிச்சிருக்கும் அதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வணக்கிடுங்க புதினா தழை போட்டு சிம்ல வெச்சுக்கோங்க அடுப்பு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொடியெல்லாம் நம்ம போடுறோம் பாருங்க பிரியாணி மசாலா சின்ன பாக்கெட் 20 கிராம் பாக்கெட் ஒன்னு நாங்க கொஞ்சம் காரமா சாப்பிடுவோம் அதனால கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோ உங்களுக்கு வேணுங்கற அளவுக்கு நீங்க மிளகாய் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வணக்கிடுங்க
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா மெயினான இன்க்ரீடியன் இது தான்ப்பா, பாருங்கள் முட்டை உடச்சி ஊற்றுறோம். ஏன்னா அது முட்டை பிரியாணி, ஸோ முட்டையை உடச்சி ஊற்றணும். நாங்கள் மூணு முட்டை எடுத்துருக்கோம், 1.5 டம்ளர் அரிசிக்கு. பாருங்கள் ரெண்டாவது முட்டை, மூணாவது முட்டை, அவ்வளோதான். ஒரு 2 செகண்ட்ஸ் அதை நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கலக்குங்க. பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி முட்டை ஓரளவுக்கு வெந்திருக்கு. வெந்ததும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் மூடி எடுத்து விட்டுட்டு அடுப்பை வேகமாக வச்சு மறுபடி மூடிட்டாங்க எங்கள் அம்மா. வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை இந்த அளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுக்கணும். அடியில் மசாலா நல்லா பிடிச்சிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அது சரியாக போயிடும். எங்களுக்கு இப்போ நல்லா கலக்கிக்கோங்க. முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற 1.5 டம்ளர் அரிசி போடுறோம். இந்த 1.5 டம்ளர் அரிசிக்கு வந்து நாங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம்னா 4 டம்ளர் தண்ணி. அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ அம்மா எடுத்து வச்சுருக்க 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, முட்டை அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அப்படியே கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம். ஸோ இப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கிறாங்க. கலக்கிட்டு உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அம்மா கொஞ்சம் இப்போ கலக்கிட்டு அம்மா வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. லைட்டாக உப்பு எப்பயுமே வந்து 1 இன்ச் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா அப்போ தான் சாப்பாடு வந்து கரெக்டாக பிடிக்கும். இப்போ உப்பு பார்த்துட்டாங்க, கொஞ்சம் லைட்டாக பத்தலை, அதனால் அம்மா மறுபடியும் கொஞ்சம் போடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க குக்கரை. அந்த மாதிரி செய்யுங்க, இல்லைனா உப்பு பத்தலைன்னா பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா கலக்கிட்டு நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த தண்ணியிலே சாப்பாடு நல்லா வெந்து 3/4 பதம் 1 விசில் விட்டால் போதுங்கிற அளவுக்கு சாப்பாடு வெந்துடணும். அப்போ குக்கரை மூடி வச்சுட்டு 1 விசில் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான். 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணி நீங்கள் மேலே நெய் ஊற்றி தட்டில் போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கம்மியாயிருச்சு. ஸோ அம்மா இப்போ குக்கர் மூடி போட்டு மூடுறாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா 1 நிமிஷத்துலேயே மேலே வந்து ஏர் வந்துடும். வந்ததும் நீங்கள் அந்த மேலே ஏர் வந்ததுக்கப்புறமா குக்கர் வெயிட் போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்ச 2 செகண்ட்லேயே மேலே ஏர் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா நாங்கள் வெயிட் போடுறோம். பாருங்கள், நான் விசில் போடுறேன். போட்டு கரெக்டாக 1 விசில் விட்டு 1-2 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நான் பிரியாணி ரெடி ஆனதும் வீடியோ மறுபடியும் எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. நாங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணுறோம், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு.
இதுமேல கொஞ்சம் நெய் ரெண்டு புதினா தழை போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க போதும். நெய்யும் புதினா தழையும் போட்டாச்சு, போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பிரியாணி ரெடி. இது வந்து எக்கு, இது ஃபுல் டொமேட்டோ கறி கருவேப்பிலை, இது கொத்தமல்லி தலையை வெங்காயத்தை நான் ரவுண்டாக ஷேப்பாக கட் பண்ணி உங்கள் டிசைனுக்கு வச்சுருக்கேன். இதுதான் பிரியாணி. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெல் பட்டனை மறக்காமல் அமுத்துங்க.